ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இந்த செக்மெண்ட்ல டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அதுல இருக்கிற நிறைய நியூஸ் வந்து அனலைஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கும் த ஹிந்துல இருந்து சில நியூஸ் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதோட தமிழ் மீனிங்கும் உங்களுக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இன்னைக்கு டேட் 4th October 2021. பக்கத்தை இன்னைக்கு எடுத்துக்கிட்டு சில இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட பகிர்ந்துடலான்னு பாக்குறேன். நம்பர் ஒன் வந்து பாருங்க, டாப் நியூஸ் இது வந்து, ஃபோர் ஃபார்மர்ஸ் கில்ட் அஸ் கார் இன் மினிஸ்டர்ஸ் கன்வாய் ரன்ஸ் அமக். இந்த அமக் அப்படிங்கிறது மதம் பிடிக்கிறது, யானைக்கு மதம் பிடிக்க மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்டரோட பின்னால வந்து போகக்கூடிய கார்ல கார் போனதுனால ஒரு 4 விவசாயிகள் இறந்து போனாங்க அப்படின்னு இந்த செய்தி. அடுத்தது பாருங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி வின்ஸ் பவானிபூர் சீட் வித் ரெக்கார்ட் மார்ஜின். ரெக்கார்ட் மார்ஜின்ல அந்த மேடம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பு செய்தியும் இருக்குது. இதை தவிர அதுக்கு கீழே பாருங்க, 8 ஹெல்ட் ஆஃப்டர் ட்ரக் பஸ்ட் அண்ட் குயிஸ் ஷிப். ஒரு 8 பேர் வந்து அந்த ட்ரக்கு பார்ட்டி நடந்திருக்கும் போல அதுல பிடிபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி. ஆனா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெரிய செய்தி எடுத்துக்கிட்டு அதுல உள்ள சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த அடலசன்ஸ் ஒரு 13 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள உள்ள டீனேஜர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆன்லைன் கேம்ஸ்ல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு இந்த இதே பக்கத்துல டவுன்ல ரைட் சைட்ல இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கலான்னு பாக்குறேன். தலைப்பு என்னன்னு சொன்னா, கேமிங் டிசார்டர் இன்க்ரீசஸ் டூரிங் பேண்டமிக். இந்த COVID-19 பீரியட்ல கேமிங் விளையாண்டு அதனுடைய டிசார்டர் வந்து ரொம்ப கூடியிருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியினுடைய தலைப்பு. இதுல நான் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே, இந்த ஃபுல் நியூஸ் பாக்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், அதனால சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தா போறோம். அந்த ஃபுல் நியூஸ் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இல்ல, தலைப்பு நான் சொன்ன மாதிரி கேமிங் டிசார்டர் இன்க்ரீசஸ் டூரிங் பேண்டமிக். இந்த COVID-19 பீரியட்ல இந்த 13 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள அந்த அடலசன்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், அவங்க வந்து கேம்ஸ் ரொம்ப விளையாண்டு அதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த செய்தியினுடைய ஒரு முக்கிய ஒரு விஷயம். இதுல நான் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ஆனந்த் அப்படிங்கிற ஒரு பையன், ஏ ஜோவியல் எக்ஸ்ட்ரோவர்டட் எக்ஸ்ட்ரோவர்டட் சொன்னா மற்றவங்கள்ட்ட கல கல கலகலன்னு பழகிற பையன். இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப பேச மாட்டாரு, ரொம்ப குறைவா பேசக்கூடியவர் அப்படின்னு. எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட். 15 இயர் ஓல்ட் இன் பெங்களூர். பெங்களூரு காட் ஏ பர்சனல் ஸ்மார்ட் போன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் வென் ஆன்லைன் கிளாஸஸ் பிகன். போன வருஷம் ஆன்லைன் கிளாஸஸ் தொடங்கி இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு ஒரு பர்சனல் ஸ்மார்ட் போன் வந்து கிடைச்சிருக்கு இந்த பையனுக்கு. இவர் வயசு வந்து 15 இயர் ஓல்டு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் பாருங்க, சடன் பிஹேவியர் சேஞ்சஸ் இன் தேர் டீனேஜர். இந்த டீனேஜர் எல்லார்கிட்டையும் ஒரு சடன் பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்குறது. இன்சோமனியா அப்படின்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி. பட் இங்க வந்து ஒரு வேலையும் செய்யாம வெறுமனையே உட்கார்ந்துருக்குது, வெறிச்சு பாக்குறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வித்ராயல் ஃப்ரம் சோசியல் கான்ட்ராக்ட்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட பழகிறதுலேருந்து விலகி போறது அப்படிங்கிற சோசியல் கான்ட்ராக்ட்ஸ். அகாடமிக் ஃபெயிலியர், படிப்புல வந்து குறைச்சலான மார்க் எடுக்கிறது. அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், கோவப்படுறதுக்கு எதுக்கு எடுத்தாலும். அண்ட் இரிட்டபிலிட்டி, எரிச்சல் படுறது. இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்னா இந்த அடலசன்ஸுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு, குறிப்பாக இவருக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு இந்த ஆனந்த் அப்படிங்கிறவருக்கு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பேண்டமிக் ஸ்பர்ட் அண்ட் இன்க்ரீஸ் யூஸ் ஆஃப் இன்டர்நெட் டிவைசஸ். இது வந்து பேண்டமிக் பீரியட்ல ஸ்பர்ட் அப்படின்னா இன்சைட்டட் ஸ்டிமுலேட்டட் அப்படின்னு அர்த்தம், தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்டர்நெட் டிவைசஸ் வந்து நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பேண்டமிக் பீரியட்ல கிடைச்சிருக்கு, இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்டை பாருங்க, இந்தியா ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஒர்த் 15,500 crore பை 2023. 2023 வாக்கில் 15,500 கோடி பிஸ்னஸ் நடக்கும் போது தான் அந்த கேமிங் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கிடுங்க. அது பெரிய ஒரு ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, தி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இதை, கேட்டகரைஸ்டு கேமிங் டிசார்டர் அஸ் எ மென்டல் ஹெல்த் கண்டிஷன் இன் 2018. 2018
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கேமிங் டிசார்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு பிராக்கெட்ல வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பாருங்க, நம்ம நாட்டை வந்து நீங்க வந்து சைனா நாட்டை கூட இந்த விஷயத்துல கம்பேர் பண்ற மாதிரி ஒரு மிக முக்கிய ஒரு பாயிண்ட், சைனா லிமிட்டட் கேமர்ஸ் அண்டர் 18 இயர்ஸ் டு ஜஸ்ட் 3 hours ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் பெர் வீக். ஒரு வாரத்துக்கு ஜஸ்ட் 3 மணி நேரம் தான் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சைனா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தியையும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த செய்தி இன்னும் நமக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்துது. அது என்னன்னு சொன்னால், கேம்ஸ் ஆஃப் ஸ்கில் ரேதர் தன் சான்ஸ் தே சுட் நாட் ட்ரிகர் பேன்ஸ் ஆன் கேம்பிளிங். கேம் அந்த கேமிங்ஸ் விளையாடுறதுல ரெண்டு விஷயம் இருக்கா, ஒன்று வந்து ஸ்கில்லு உள்ள ஒரு கேம், சான்ஸ் உள்ள கேம், இந்த ரம்மி அந்த போக்கர் அந்த மாதிரி ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸு இது மாதிரி வந்து சில இது இருக்குது, இந்த கேம்ஸும் இருக்குது, மற்ற கேம்ஸும் இருக்குது, அந்த பப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, கேம்ஸ் ஆஃப் ஸ்கில்லு வந்து விளையாடலாம் அப்படின்னு சில தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு, அது நமக்கு தெரியும். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, வி ஹவ் சீன் கேமிங் அடிக்ஷன்ஸ் காஸ், நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்கோம் கேமில் ஒருத்தர் அடிக்ட் ஆகிட்டாருன்னா அவருக்கு என்னெல்லாம் விளைவு, ஃபிசிக்கல் உடல் அளவில், சோசியல் அதாவது சமுதாயத்தில் பழகிறதுல, அண்ட் இமோஷனல் டேமேஜ் அதாவது கோவப்படுறது அந்த மாதிரி, இம்பேரிங் ஸ்லீப் தூக்கம் கெட்டு போகிறது, அப்பிடைட்ஸ் சாப்பாடு குறைவாக சாப்பிட்றது, பசியே இல்லாமல் இருக்கிறது, கேரியர்ஸ் நம்மளுடைய ஜாப்பில் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறது, அண்ட் சோசியல் லைஃப்ஸ் சமுதாயத்தோட ஒட்டி வாழ்வு, இந்த மாதிரியான சில விஷயங்களில் இந்த கேம்ஸ் விளையாடுறதுனால இந்த அடிக்ட்னால நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு தெரிய வருது. அடுத்தது பாருங்க, இதுக்கு இந்த செய்தியை நமக்கு வந்து இந்த ஹிந்து பேப்பர் நமக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல், இந்த செய்தியில மிக முக்கிய அம்சம் என்னன்னு சொன்னா, இந்த கேமிங் அடிக்ஷன்ஸை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுலதான் இந்த பேப்பர் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு செய்தியை வெளியிடுத்து பாருங்க. மீடியா லிட்ரஸி இன் ஸ்கூல்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் அமங் ஃபேமிலிஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் டு காம்பேட் த டிசார்டர். டாக்டர் சர்மா சொல்லியிருக்கிறாரு, காம்பேட் அப்படின்னு ஃபைட்டு, மீடியா லிட்ரஸி அதாவது பேப்பரு டிவி இவங்கெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஸ்கூல்ஸுக்கு போய் அதாவது ஸ்கூல்ஸ் பட சம்மந்தப்பட்ட செய்திகளை எடுத்துக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்து பையங்களுக்கு, ஏன்னா அவங்க தான் அடலசன்ட்டு, அந்த பையங்களுக்கு ஒரு லிட்ரஸியை கொடுக்கணும், ஒரு படிப்பறிவை கொடுக்கணும், ஒரு அவேர்னஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. டிஜிட்டல் ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங்னா நமக்கு உண்ணாவிரதம் தெரியும், அதாவது டிஜிட்டலில் பயன்படுத்துறதுல நம்ம வந்து கொஞ்சம் குறைவாக பயன்படுத்தணும், குறிப்பாக அமங் ஃபேமிலிஸ் அதுவும் குடும்பத்தில் அப்படிங்கிறத அந்த இந்த ரெண்டையும் செஞ்சால் நல்ல முறையில் அதாவது இந்த கேமிங் அடிக்ஷன்ஸ் குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த செய்தி மூலமாக நமக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் புரிய வருது. அதாவது இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இந்த பாதிப்பை எப்படி வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதான் அந்த செய்தியினுடைய மிக முக்கிய அம்சம். இந்த மாதிரியான வந்து நம்முடைய அந்த செய்தி வாசிப்பு நம்முடைய கிரியேட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, நம்மளை நாலஜபிள் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ்லேருந்து டேலண்டட் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற திங்கிங், அந்த காக்னிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கும் இந்த செய்தி கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக இந்த நியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வியூவர்ஸ் நீங்கள் வந்து இந்த நியூஸ் நல்லா டீட்டெயிலாக கேட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் நியூஸாக வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி த ஹிந்து இன்னைக்கு டேட்டட் 4th October 2021 வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் எடுத்து இதை பாருங்க. ஸோ ரெகுலராக இந்த செக்மெண்ட்டை பாருங்க. நாங்கள் வந்து டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை அனலைஸ் பண்ணி தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ.